நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியிலே நேற்று ஹேமா சோமசுந்தரம் என்கின்ற பெங்களூரை சேர்ந்த ஒரு பெண்மணியினுடைய வாழ்க்கையில பாதுகை என்கின்ற ஒரு விஷயம் எப்பேற்பட்ட ஒரு அனுபவத்தை தந்தது என்பதை நான் சிந்தித்திருந்தேன். இன்றைக்கு அதே போல இன்னொரு நிகழ்ச்சியான அனுபவம், இந்த அனுபவங்களை நான் ஏன் இந்த நிகழ்ச்சியில பகிர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னா, இந்த நிகழ்ச்சி அப்படிங்கிறது வந்து எல்லா விதமான ரசங்களையும் கொண்ட ஒரு நிகழ்ச்சி, நவரசங்கள், எல்லா விதமான ரசங்களும் கொண்டது. பெரியவர் சொன்ன கருத்துக்கள், பெரியவர் வாழ்க்கையில் நிகழ்ந்த சம்பவங்கள், பெரியவர்களுக்கும் பக்தர்களுக்கும் நேரிட்ட அற்புதங்கள், இப்படி எல்லாம் கலந்த ஒரு கலவை. அப்பதான் நிகழ்ச்சி சுவாரஸ்யமாக இருக்கும், மனதில் தங்கும், புது புது சிந்தனைகள் நமக்கு இதனால் ஏற்படும். அதனால ஒரு கதம்ப மாலையில எல்லா பூக்களும் இருப்பது போல இந்த நிகழ்ச்சியில நான் வந்து எல்லா விதமான விஷயங்களையும் ஒரு கதம்ப மாலை போல கட்டி கொண்டு செல்ல நான் விரும்புகிறேன். அதனால அந்த அந்த அடிப்படையில் இப்பொழுது இந்த பாதுகைகள் குறித்த சில சிந்தனைகள். சஷ்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர், அதாவது சஷ்டிக்கு தவறாமல் விரதம் இருந்து முருகனை தரிசிக்கக்கூடிய ஒருத்தர், அதனால அவருக்கு பேரே வந்து சஷ்டி. அது மட்டும் இல்ல, கந்த சஷ்டி தோறும் தவறாமல் பெரியவரை வந்து அவர் தரிசிப்பார். அவர் பேர் வந்து கே எஸ் ஜானகி ராமன். கர்னூர்ல மகாகான் அப்படிங்கிற ஒரு ஊர்ல பெரியவர் வந்து ஒரு அப்ப வந்து ஒரு 10 நாள் இவர் வந்து தங்கி இருந்திருக்கார். பெரியவர் அப்ப அங்க இருந்திருக்கார். இவர் என்ன பண்ணிருக்கார், அங்க போய் பெரியவரோட இருந்து 10 நாளும் தன்னால முடிஞ்ச சேவையை செய்திருக்கார். 10 நாள் முடிஞ்சு இப்ப இவருக்கு ஊருக்கு திரும்பணும், சென்னைக்கு திரும்பணும். இவர் சென்னைக்கு செல்றதுக்கு ஆயத்தம் ஆயிட்டார். அப்போ மாகாளி அப்படிங்கிற ஊர்ல இருந்து 4 மணிக்கு எழுந்து ஊருக்கு புறப்படுறதுக்கு முயற்சி செய்யறார். ஊருக்கு புறப்படுறதுக்கு முந்தைய பெரியவர்கிட்ட போய் சொல்லிப்போம், நான் இந்த மாதிரி வந்து 10 நாள் ஆச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, 2 முறை போய் சொல்லும் பொழுது 2 முறையும் பெரியவர் வந்து உத்தரவு தரல, அப்புறம் பார்க்கலாம், நீ போகாத அப்புறம் போ அப்படின்னு சொல்லிட்டார். 2 முறை உத்தரவு தரல. அதுக்கப்புறம் 6 மணிக்கு ஒரு நாள் காத்தால அவர் தர்றார். பக்கத்துல பாலு அப்படிங்கிறவர் அவருடைய தொண்டர் இருப்பார். பாலு மாமா அப்படின்னு சொல்றது வழக்கம். அவர் என்ன சொல்றார், அந்த பாலு மாமா கிட்ட இவர் போறார், இவருக்கு வந்து பணம் பழம் இது ரெண்டையும் தா அப்படின்னு இவர் சொல்றார். அப்போ அவர் சொல்றார், இப்ப நீங்க பணம் தந்து இப்ப அவரை ஊருக்கு போகணும்னு சொல்றீங்க, பிரசாதமா பழமும் தந்து, ஆனா இப்ப வண்டி இல்லையே போறதுக்கு, இங்க இருந்து போறதுக்கு வண்டி இல்லையே, சென்னைக்கு போறதுக்கு வண்டி இருக்கணும் இல்லையா அப்படின்னு சொல்லும் போது, விடுறா போகட்டும் அப்படின்னு சொல்லி வண்டி கிடைக்கும் அப்படிங்கிறார். விடுறா போட்டோம் வண்டி கிடைக்கும், அவனு 2 தடவை கேட்டுட்டான் அப்படின்னு பெரியவர் சொல்றாரு. உடனே இவரும் கிளம்பிட்டார். யாரு, சஷ்டி எனப்படுகிற இந்த ஜானகி ராமன் இருக்காரு, இவரும் கிளம்பிட்டார். ரோட்ல இவர் போயிட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரத்துல ஒரு கார் வர்றது. காரை இவர் கை காட்டி நிறுத்தவும் இந்த கார்ல இவர் வந்து கார் வந்து இவர்கிட்ட நின்று, அவா இவர் கை காட்டி நிறுத்தல, அந்த கார்ல இருக்கிறவாளே வந்து இவரை உரசின்னு நின்று வாங்கோ ஏறிக்கோங்க அப்படின்னு சொல்றார். உடனே இவரும் ஏறிக்கிறார். ஏறிட்டு நீங்க எங்க போறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, இந்த மாதிரி நாங்க இந்த பக்கம்தான் போறோம், உங்களை நாங்க வந்து ஸ்டேஷன்ல விட்டுறோம், நாங்க பெரியவாளை தரிசனம் பண்ண வந்தோம், அவர் தான் என்ன பண்ணார், நீங்க போற வழியில ஒருத்தன் போயிட்டு இருப்பான், அவனை கொஞ்சம் கூட்டின்னு போங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பத்தி அவர் தான் சொன்னார் அப்படின்னு பொழுது, இவருக்கு பெரிய வியப்பு. நம்மளை வந்து வெறும் போன்னு சொல்லல, அவருக்கு தெரிஞ்சிருக்கு இந்த மாதிரி பின்னாடி ஒருத்தர் வரார், அவர் மூலமா நம்மளை கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்ச உடனே, பெரியவாளுடைய கருணை எவ்வளவு தூரத்துக்கு நம்மளை ஞாபகம் வச்சுன்னு, நமக்கு உதவி செய்யறதுக்கு இவாளை அனுப்பிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறார். அதுக்கப்புறம் அவன் என்ன பண்றா அப்படின்னா, ஆந்திரால இன்னைக்கு இருக்கிற கடப்பா இருக்க, அங்க சாப்பிட்றதுக்காக அவ இறங்கின இடத்துல அந்த ஹோட்டல் இருக்கு இல்லையா, அங்க இருக்கிறவர் வந்து, பெரியவா பிரசாதம் இருக்கா, இவா வந்திருக்கிறத பார்த்துட்டு பெரியவாளதான் தரிசனம் பண்ணிட்டு வரா அப்படிங்கறத பார்த்து கேட்டுட்டு, பெரியவா பிரசாதம் இருக்கான்னு கேட்கும் பொழுது, இவாளும் உடனே இந்தாங்க பெரியவா பிரசாதம் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவா கொடுத்ததை கொடுக்குறார். உடனே அவருக்கு ஒரே சந்தோஷம், பெரியவா பிரசாதத்தை கொடுத்த உங்ககிட்ட நான் வந்து காசு பணம்லாம் வாங்கிக்க கூடாது அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா சாப்பாடு போட்டு, சாப்பாடு போட்டது மட்டும் இல்ல, கையில போற வழியில சென்னைக்கு போற வழியிலும் சாப்பிட்றதுக்கும் வேணும் இல்லையா, சாப்பிட்றதுக்கும் கட்டி கொடுக்குறாரு. இது அடுத்த அதிசயம்.
கட்டி கொடுத்துட்டு அவர் சொல்றாரு, அவரை அனுப்பிவிட்டு அவர் என்ன பண்ண, இப்ப இவர் என்ன பண்றாரு, கையில இருக்கு, இந்த கார்ல கொண்டு வந்து விட்டவா இருக்கா இல்லையா, இவளை அனுப்பிச்சுட்டு காத்தால ரயில் இருக்கு, நான் இவரை அனுப்பிச்சுடுறேன் அப்படின்னு வேற சொல்றாரு. அதே மாதிரி காத்தால 6:30 ட்ரெயின்ல அவரே டிக்கெட் எடுத்து கொடுத்து இவரை ஏத்தி அனுப்புறாரு. இது இந்த சஷ்டி அப்படிங்கிற இவருக்கு இந்த சஷ்டிக்கு பெரியவா வந்து பாதுகை கொடுத்து அந்த பாதுகையை இவர் தன் வீட்டு பூஜாரியில வைத்துக் கொண்டு இன்றைக்கும் வழிபட்டு கொண்டிருக்கிறார். இது அவர் சொன்ன அனுபவம். நான் ரொம்ப சுருக்கமா, ஏன்னா 10 நிமிஷத்துக்குள்ள எல்லா விஷயங்களையும் சொல்லணும், அதனால நான் வந்து ரொம்ப சுருக்கமா சொல்லியிருக்கேன். அதாவது ஒரு பக்தன் பூரணமாக தன்மேல் பக்தி கொண்டு அவன் வந்து பக்தி செலுத்தும் பொழுது அவனுடைய கஷ்ட நஷ்டங்களை பெரியவர் தன்னுடைய கஷ்ட நஷ்டங்களாக ஏற்றுக்கொண்டு அவர் எப்படி வழிகாட்டுறார். நாம் வந்து நம்ம அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு நம்ம போகும்பொழுது நமக்கான வழி தானாக பிறக்கிறது. நம்ம போயிட்டே இருக்கலாம், போய்கொண்டே இருக்கலாம், வந்து ஒருவேளை முள்ளெல்லாம் இருந்ததுன்னா முள் மலராகும், கல்லெல்லாம் இருந்ததுன்னா கல்லெல்லாம் பூவாகும். நடக்க நடக்கத்தான் அது நமக்கு தெரியும், நடந்த பிறகுதான் அதிசயங்கள் புரியும். இதை உடனே இதெல்லாம் கேட்டுட்டு இதெல்லாம் உடனே பார்த்துட்டு நம்ம வாழ்க்கையில் இப்படி எல்லாம் அது வந்து இந்த மனசு இப்படி முதல்ல செயல்படக்கூடாது. இந்த இடத்துல நம்ம எடுத்துக்க வேண்டியது என்னன்னா, ஆஹா, இவருக்குத்தான் என்ன ஒரு பக்தி, அவருக்கு தான் என்ன ஒரு கருணை, இப்படி பக்தி செலுத்தக்கூடிய ஒருவனா நாமளும் மாறும். அவ்வளவுதான் இந்த இந்த செய்தியிலிருந்து நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது, எப்படிப்பட்ட குருபக்தி, குருபக்திங்கிறது எப்படி இருக்கணும், எவ்வளவு பணிவானதாக இருக்கணும், எவ்வளவு நம்பிக்கை கொண்டதாக இருக்கணும். அப்போ குருநாதர் என்பவர் எப்படியெல்லாம் கருணை செய்வார், ஒரு பயணத்துல அவருடைய அனுகிரகம் இவ்வளவு வேலை செய்யறது, அப்போ வாழ்க்கையில அது எவ்வளவு வேலை செய்யும். இந்த சிலர் என்ன செய்வானாக்கா, அரச மரத்தை சுத்திட்டு உடனே அடி வைத்த தொட்டு பார்த்துப்பா குழந்தை வந்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி இல்லாமல் நம்ம என்ன பண்ணணும், நம்மளை அப்படியே தூக்கி ஒப்படைச்சிட்டு நாம உடனே, அதாவது நமக்கு ஒரு கஷ்டம், நம்ம இன்னைக்கு பெரியவாட்ட சொல்லிட்டோம், நாளை காத்தால அது சரியா போயிடணுங்கிற மாதிரி நிர்பந்தங்கள் விதிக்க கூடாது. இறைவன்கிட்டயோ அல்லது குருநாதர்கள்கிட்டயோ நாம வந்து இந்த மாதிரி எது நடந்தாலும் அதன் பின்புலத்திலே ஒரு சரியான காரணம் இருக்கிறது, அது நம்மால் தான் அது வந்தது, நாம் தான் காரணம், காரணம் இல்லாமல் ஒரு காரியம் இந்த உலகத்தில் இல்லை, அந்த காரியம் நம்மறையில் நடப்பதற்கும் ஒரு மிக சரியான காரணம் இருக்கிறது. ஒரு துன்பமே ஏற்படுகிறது, ஒரு ஒரு கஷ்டம், ஒரு அசிங்கம், அல்லது ஒரு ஏதோ ஒன்று வெளியில சொல்ல முடியாத ஒன்று நமக்கு நிகழ்கிறது என்றே வைத்துக் கொள்வோமே, அது வந்து நம்மால் தான், அதை வந்து அனுபவித்து நாம் கடக்கணும். அப்படி கடக்கும் பொழுதும் நாம் வந்து இதை தாங்கும் சக்தி, இதிலிருந்து விடுபடுகின்ற ஆற்றல், அதையெல்லாம் நம்ம கேட்டுட்டு நாம் என்ன பண்ணணும், உனக்கு தெரியும் எனக்கு எதை எப்போ கொடுக்கணும்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்புகளை விட்டு விட்டு நாம் அதை ஒப்புக்கொண்டு நடக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையிலும் இது போன்ற அற்புதங்கள் சாதாரணமாக நடக்கும். இதுதான் பெரியவார் நிகழ்ச்சிகளை பற்றி, பெரியவாளை பற்றி இத்தனை வருஷமாக பேசுகிற எனக்கு தெரிய வந்திருக்கக்கூடிய ஒரு உண்மை இல்லையா. இன்னும் நாம் சிந்திப்பதற்கு நிறைய இருக்கின்றன, தொடர்ந்து சிந்திப்போம். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.